நம்ம கர்ப்ப காலங்களில் மொத்தம் மூணு வகையாக பிரிக்கலாம். ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர் அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டர். அதாவது மூணு மூணு மாதமாக பிரிக்கலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துருவோம். மொதல் மூணு மாதத்தில் என்னென்ன அறிகுறிகள் தென்படும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து மார்னிங் சிக்னஸ், அதாவது வாமிட்டிங் இருக்கலாம், உமட்டல் இருக்கலாம், சில பேருக்கு தலை சுத்தம் இருக்கலாம், ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இது வந்து நார்மலான ஒரு ப்ராசஸ் தான். சில பேருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும், சில பேருக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஸ்பாட்டிங் சொல்லுவாங்க. ஸ்பாட்டிங்னா ஒன்றும் இல்லை, லைட்டான ப்ளீடிங் இருக்கும். இது ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெர்டிலைஸ்டு எக்கு வந்து கருப்பையில் இணையும் போது லைட்டாக ப்ளீடிங் ஆகும். இது ஒரு நார்மலான விஷயம். அதனால் யாரும் ப்ளீடிங் ஆச்சுன்னு நினச்சி ரொம்ப பயப்பட தேவையில்லை. இதோடு சேர்த்து சில பேருக்கு வந்து மென்ஸ்ட்ரல் பெயின் மாதிரி லைட்டாக அடிவேறு வலி இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வெள்ளப்போக்கு உண்டாகும், அதாவது வெள்ளக்கலரில் வந்து பால் போன்ற வந்து வெள்ளப்போக்கு உண்டாகும். அடுத்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூரினேஷன் சொல்கிற மாதிரி அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்கும். இதனால் சில பேர் வந்து தண்ணி குடிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. எந்தளவு யூரின் அதிகமாக போதோ அந்தளவு தண்ணி அதிகமாக குடிக்கணும். ஏன்னா டீஹைட்ரேஷன் வராமல் பார்த்துக்கறணும். இது ஏன் உருவாதுன்னு பார்த்திங்கன்னா, கர்ப்பப்பை வந்து விரிவடையும் போது உங்களுக்கு வந்து பக்கத்தில் உள்ள பிளாடர் அழுத்த ஆரம்பிக்கும். அதனால் இந்த மாதிரி அடிக்கடி யூரின் போகிற சென்சேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து பின்னாடி உள்ள ரெக்டத்தை அழுத்தனால உங்களுக்கு கான்ஸ்டிபேஷனுங்கிற மலச்சிக்கல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இதை தவிர மூட் ஸ்விங் ஆகும். சில பேருக்கு அதிகமாக டென்ஷன் ஆவாங்க, தூக்கமின்மை ஏற்படலாம், சில பேர் அதிகப்படியே தூங்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. முதல் மூணு மாதத்தில் என்னென்ன டெஸ்ட் பார்க்கலாம்னு பார்த்துருவோம். முதல்ல வந்து கன்ஃபர்மேஷன் டெஸ்ட், அதாவது வெளியில் வந்து கார் டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது. இந்த கார் டெஸ்ட்டில் நம்ம இயர்லி மார்னிங் யூரினை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கார் டெஸ்ட் பாசிட்டிவாக இருந்தால் நீங்கள் ப்ரெகனன்சி இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். முதல்ல இந்த கார் டெஸ்ட் ஏன் பாசிட்டிவ் காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து கரு உருவாகும் போது பிளாசண்டான் ரீஜியன்லேருந்து ஹியூமன் கோரியோனிக் கொனோனோட்ரோபிங்கிற ஒரு ஹார்மோன் அதிகமாகும். இதனால் பிளட்லையும் யூர்லேயும் இந்த ஹார்மோன் வந்து வெளியாகும். அப்படி யூரில் வெளியாகும் போது நம்ம கார் டெஸ்ட் பார்க்க வந்து பாசிட்டிவாக காமிக்கும். சில பேருக்கு இந்த ஹார்மோன் வந்து யூரில் வெளியாகிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ உங்களுக்கு ஃபால்ஸ் பாசிட்டிவ், அதாவது ப்ரெகனன்சி இருந்தாலும் இல்லாத மாதிரி காட்டும். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி பிளட்டில் வந்து ஹியூமன் கோரியோனிக் கொனாடோட்ரோபிங் ஹார்மோன் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். அதில் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரெகனன்சி இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. மேலும் நீங்கள் 1.5 மாதத்தில் நீங்கள் டாக்டரை பார்த்து ரெகுலராக ஒரு செக்அப் பண்ணணும். அவங்க சில வகையான பிளட் டெஸ்ட்டு எடுத்து பார்ப்பாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைரல் மார்க்கர்ஸில் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் பார்ப்பாங்க. அதே மாதிரி சிஃப்லிஸ்ன்னு சொல்ல விடிஆர்எல் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்ப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளட் குரூப்பிங் செக் பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்கு நெகட்டிவ் குரூப்பாக இருந்து கருவுக்கு பாசிட்டிவ் குரூப்பாக இருந்தால் பின்னாடி ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறதுக்கு உங்களுக்கு குரூப்பிங் டெஸ்ட் பார்ப்பாங்க. கூடவே வந்து உங்களுக்கு அனீமியான்னு சொல்கிற ரத்த சோகை இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துருவாங்க. இதை தவிர உங்களுக்கு தைராய்டு இருக்கான்னு சொல்லி ஒரு தைராய்டு டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துருவாங்க. இது ரெகுலராக நடக்கிற ஒரு டெஸ்ட்டு தான். இதை தவிர 1.5 மாதத்தில் ஒரு அல்ட்ராசவுண்டு நார்மலாக எடுத்து பார்க்குறது நல்லது. இதில் என்னென்ன பார்ப்பாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்டோபிக் ப்ரெகனன்சி இருக்குது, அதாவது கரு வந்து கருப்பையில் தங்காமல் உங்களுக்கு வந்து டியூப்பில் தங்க வாய்ப்புகள் இருக்குது. இதை தான் எக்டோபிக் ப்ரெகனன்சி சொல்லுவாங்க. சில பேருக்கு மோலார் ப்ரெகனன்சின்னு சில வாய்ப்புகள் இருக்குது, அதாவது கரு உருவாகாமல் அது போல் திராட்சை கொத்து மாதிரி ஒரு உருவாகும். இதை தான் மோலார் ப்ரெகனன்சி சொல்லுவாங்க. இதே மாதிரி உங்களுக்கு ரெட்டை குழந்தை இருக்க வாய்ப்புகள் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி குழந்தையோட இருதய துடிப்பு சீராக இருக்கான்னு இந்த டெஸ்ட் எடுத்து பார்த்துருவாங்க. அடுத்து வந்து ரெகுலர் செக்அப் வந்து அடுத்த 3 மாதத்தில் ஒரு செக்அப் போவாங்க. இது எதுக்கு பார்ப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுக்கிறக்காக இது செக்அப் பண்ணுவாங்க. இதில் வந்து நியூக்கல் ஸ்கேனிங் பண்ணுவாங்க, அதாவது குழந்தையோட டெவலப்மெண்ட் நல்லா இருக்கான்னு பார்க்குறக்காக இந்த டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. குறிப்பாக வந்து டவுன் சிண்ட்ரோம் ஒரு நோய் இருக்குது. நார்மலாக குழந்தைகளுக்கு 23 பேர் ஆஃப் குரோமோசோம் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு 21 குரோமோசோமில் எக்ஸ்ட்ரா 3 குரோமோசோம் இருக்கனால இந்த நோய் உருவாகுது. அவங்களுக்கு வளர்ச்சி தடைபடும், ஹார்ட் ப்ராப்ளம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இது எப்படி பார்ப்பாங்கன்னா, குழந்தையோட கழுத்தோட பின்புறத்தில் ஒரு ஃப்ளூயிட் லெவல் பார்ப்பாங்க. அந்த ஃப்ளூயிட் லெவல் அளவுக்கு மீறி அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த குரோமோசோம் அப்னாமலிட்டி இருக்கிறத அவங்க கன்ஃபர்மேஷன் பண்ணிடுவாங்க. அப்படி கன்ஃபர்மேஷன் பண்ணுனா அடுத்த லெவல் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். இது வந்து 4வது மாதத்தில் எடுத்து பார்ப்பாங்க. அதாவது தாயோட பிளட்டில் வந்து ட்ரிபிள் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. இதில் 3 ஹார்மோன் லெவல் செக் பண்ணி பார்ப்பாங்க. ஆல்ஃபா பீட்டா ப்ரோட்டீன், ஈஸ்ட்ரயால், ஹியூமன் கோரியானிக் கொனோட்ரோபிங்கிற 3 டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. இது நார்மலோட அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து குரோமோசோம் அப்நார்மாலிட்டி இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி கன்ஃபர்மேஷன் பண்ணிடுவாங்க. இதே மாதிரி நீங்கள் செக்அப் போகும்போது ஒரு வேக்சின் போடுவாங்க. இதை டிடி வேக்சின் சொல்லுவாங்க. அதாவது டெட்டனஸும் டிப்தீரியா உள்ள வேக்சின். இதை வந்து எப்போ போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபர்மேஷன் ஆன பிறகு மொதல் டோஸ் போடுவாங்க. ரெண்டாவது டோஸ் எப்போ போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெலிவரி ஆகிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி இந்த 2வது டோஸ் போடணும். அடுத்த 3 வருஷத்தில் நீங்கள் 2வது குழந்தை பெற்றுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு டோஸ் மட்டும் போடுவாங்க. இதை தவிர டாக்டர்ஸ் உங்களுக்கு ஃபோலிக் ஆசிட், அயன் டேப்லெட்ஸ் உங்களுக்கு பரிந்துரை பண்ணுவாங்க. குழந்தையோட பிரெயின் அண்டு ஸ்பைனல் கார்டினால் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு இந்த ஃபோலிக் ஆசிட் ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. அப்படி நீங்கள் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டை ஒழுங்காக எடுத்துக்கலைன்னா குழந்தைகளுக்கு வந்து ஸ்பைனா ஃபைப்டாங்கிற நோய், அதேமாதிரி அனன்செஃபாலிங்கிற மூளை தண்டுவடத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாதுன்னு மேலே பார்த்துருவோம். நீங்கள் ஹெவியான வெயிட் லிஃப்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணும். மற்றபடி வீட்டில் பார்க்குற நான் சாதாரண வேலையை பார்க்கலாம், பஸ்ஸில் போகலாம், பைக்கில் போகலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து என்னென்ன சாப்பிட்லான்னு பார்த்துருவோம். மொதல் 3 மாதத்தில் 200 கலோரிஸ் வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படும்.
இதுக்கு வந்து நீங்கள் அதிகமாக ரைஸ் சாப்பிட்ணும் அவசியம் இல்லை. நீங்கள் சத்துள்ள காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கணும். முக்கியமாக குழந்தைக்கு ப்ரோட்டீன் தான் முக்கியம். ப்ரோட்டீன் உள்ள உணவுகள் பார்த்தீங்கன்னா பால் பொருட்கள், முட்டை இல்லைன்னா அதிகமாக இருக்குது. நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா கொண்டக்கடல, பருப்பு வகைகள் அதிகமாக எடுத்துக்கலாம். இதனால் குழந்தையோட டெவலப்மெண்ட் நல்லாவே இருக்கும். கார்போஹைட்ரேட்டை அதிகமாக சாப்பிட்ணும் அவசியம் கிடையாது. அதே மாதிரி மொதல் 3 மாதத்தில் 1.5 கிலோ to 3 கிலோ வந்து வெயிட் ஏறும், நார்மலான ஒரு விஷயந்தான். அதனால் மொதல் 3 மாதத்தில் ஜம்ப் பண்ணுறேன், வெயிட்டை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு தவறான விஷயங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி ஸ்டே ஹைட்ரேட், எப்போவுமே அதிகமான அளவு தண்ணி குடிக்கணும். அதிகமான அளவு யூரின் அடிக்கடி போதுன்னு சொல்லிட்டு சில பேர் தண்ணி குடிக்க மாட்டாங்க, அப்படி இருக்கக்கூடாது. தண்ணி அதிகமாக குடிக்கணும். எல்லா சிட்டிலையும் பார்த்தீங்கன்னா பெண்களும் தனியாக இருப்பாங்க, அப்படி இருக்கக்கூடாது. ஒரு பார்ட்னர் வந்து அவங்களுக்கு எப்போவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். ப்ரெகனன்ட் லேடிஸ் வந்து கேர் பண்ணுறதுக்கு எப்போவுமே ஒரு ஆள் கூட இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து என்னென்ன உணவுப் பொருட்களை அவாய்ட் பண்ணலாம் பார்த்துருவோம். ஒழுங்காக சமைக்காத உணவுகளை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சில பேக்கரி ஐட்டங்களில் மயோனஸ், அதே மாதிரி நீங்கள் ஆஃப் ஆயில்ஸ் பார்த்துருப்பீங்க, இது எல்லாமே கொஞ்சம் பச்சையாக தான் சாப்பிடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டாக்ஸோபிளாஸ்மோசிஸ் அண்ட் லிஸ்டீரியா போன்ற பாக்டீரியல் அண்டு பேரசிட்டிக் இன்ஃபெக்ஷன் காமனாக வர்றதுனால குழந்தைகளுக்கு வந்து சில பிரச்சனைகள் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அபார்ஷன் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கஃபீனை நீங்கள் அதிகமாக குடிக்கிறத அவாய்ட் பண்ணணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா காஃபி, டீ, சோடாவில் பார்த்தீங்கன்னா கஃபீன் அதிகமாக இருக்குது. ஒரு நாளைக்கு 1 கப் 2 கப் குடிக்கிறது தப்பு கிடையாது. சில பேர் வந்து 10 கப் 20 கப் கூட சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்டீங்கன்னா குழந்தைகளுக்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சில வகையான மீன்களை அவாய்ட் பண்ணணும். சில மீன்களில் மெர்க்குரி கண்டென்ட் அதிகமாக இருக்குது. மத்திய மீன் வந்து கிழங்காலில் மட்டும் இந்த மெர்க்குரி கண்டென்ட் கம்மியாக இருக்கிறனால அந்த வகையான மீன்கள் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாட் வாட்டர் பாத்தை அவாய்ட் பண்ணணும். சூடான தண்ணியில் குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா உடம்புல அதிகமாக டீஹைட்ரேஷன் நடக்கிறனால குழந்தைகளுக்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இந்த மொதல் 3 மாதத்தில் என்னென்ன காம்ப்ளிகேஷன் வரும்னு பார்த்துருவோம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எக்டோபிக் ப்ரெக்னன்சி, அதாவது கரு வந்து கர்ப்பப்பையில் தங்காமல் டியூப்பில் உருவாக வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு மோலா ப்ரெக்னன்சி, கருமுட்டைக்கு பதிலாக திராட்சை கொத்து மாதிரி ஃபார்ம் ஆகிரும். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகமான அளவு வாந்தி ஏற்படும். இதைத்தான் நம்ம ஹைப்பரமிசிஸ் கிராவிடோரம்னு சொல்லுவோம். இது ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா அடிவேறு வலி இருக்கும், அதிகமான அளவு ப்ளீடிங் உருவாக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மிஸ்டு அபார்ஷன் சொல்லுவாங்க, அதாவது கரு வந்து உள்ளக்கே அபார்ஷன் ஆயிரும், ஆனால் உங்களுக்கு வலியோ இல்லை ஒரு ப்ளீடிங்கோ எதுவுமே இருக்காது. இதுதான் மிஸ்டு அபார்ஷன் சொல்லுவோம். 3 காம்ப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 100 to 15% மக்களுக்கு வந்து இது ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு குரோமோசோம் அப்நார்மாலிட்டியால் தான் உருவாகுது. அதனால் ஒரு அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லி தாய் எப்போவுமே ப்ளேம் பண்ணாதீங்க. இதுக்கும் அதற்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை. எப்போவுமே அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க, என்கரேஜ் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க வந்து அடுத்த ப்ரெக்னன்சிக்கு தயாராகுவாங்க. எப்போவுமே வந்து தாய்மார்கள் வந்து மனசை வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக வச்சுக்கிறாதீங்க. எப்போவுமே பாசிட்டிவாக வச்சுக்கோங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. அப்போ தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும், உங்கள் குழந்தையும் நல்லா இருக்க முடியும். நன்றி, வணக்கம்.